புதுச்சேரியில் குப்பைகள்ல தனியாருக்கு 19 ஆண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் டெண்டர் விடப்பட்டதில் இமாலய ஊழல் நடைபெற்றிருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 900 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரில் நடைபெற்ற ஊழலுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இது மிகப்பெரிய ஊழல், இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? முதலமைச்சர் இலாகா. முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் இந்த டெண்டர் விட்டிருக்க முடியாது. ஏன் நிதித்துறை செயலாளருடைய ஒப்புதல் இல்லை? ஏன் ஆளுநருடைய ஒப்புதல் இல்லை? துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதல் இல்லை? இது நிதி சம்பந்தமான விஷயம். ஆகவே இது சம்பந்தமாக நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி தயாரா? இந்த ஊழல் சம்பந்தமாக விசாரணைக்கு திரு ரங்கசாமி தயாரா? இது வந்து 900 கோடி ரூபாய் டெண்டர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.